வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பிஎம் கிஷானுடைய பதினோராவது தவணை உடைய விரைவில் விவசாயிகளுக்கு உங்க அக்கௌண்ட்டில் போடப் போறாங்க அதை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிஎம் கிஷான் சம்மன் நிதி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் மூலம் விவசாயிகளுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் வருடத்திற்கு ஆறாயிரம் கொடுத்து விவசாயிகளுக்கு உதவி பண்ணி வராங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பத்து தவணை விவசாயிகளுடைய அக்கௌண்டுக்கு நேரடியாக போட்டுட்டாங்க இது எப்படி தராங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஃபஸ்ட் இருந்து இருக்காங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராவது தவணை வரப்போது இந்த தவணையை நீங்க தொடர்ந்து வாங்கணும்னா தகுதியான விவசாயிகளுக்கு பதினோராவது தவணை கிடைக்கணும்னா நீங்க வந்து உங்க ஆதார் கார்டுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தா பிஎம் எம் கிஷான் வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணி உங்க ஆதார் நம்பர் போட்டு மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி முழுக்க வயசு பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்க ஆதார் கார்டுக்கு மொபைல் நம்பர் கொடுக்கல நக்கத்தில் உள்ள சிஎஸ் சென்டருக்கு போயிட்டு உங்க ஆதார் நம்பர் சொல்லி நீங்க தற்சமயம் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பர் செல் நம்பர் சொல்லி ஓடிபி போட்டு கைரியாக வச்சு உறுதிப்படுத்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பார்த்ததுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய சேனலை இப்பதான் டைம் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஷேர் பண்ணுங்க விவசாயிகள் பார்த்தோம்னா ஏற்கனவே பத்து தவணை வாங்கிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா பதினோரு தவணை மார்ச் ஒன்னாம் தேதி வந்து போட போறோம்னு அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விவசாயிகள்லாம் வந்து ஈ கேசி பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு விவசாயி இந்த இப்ப ஒரு விவசாயி பிஎம் எம் அந்த உதவித்தொகை பெறாருனா இன்னமும் அவர் தான் வாங்குறாரா அவர் இருக்காரான்னு சொல்றது ஒரு உறுதிப்படுத்துக்காக தான் திரும்ப வந்து அப்டேட் பண்ண சொல்றாங்க இது அப்டேட் பண்றதுக்கு ஒன்னு உங்க ஆதார் கார்டுக்கு போன் நம்பர் கொடுத்திருந்தா நீங்க கூட உங்க மொபைல்லயோ லேப்லயோ இல்ல நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்க ஆதார் கார்டுக்கு நீங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாம இருந்தா பக்கத்தில் உள்ள சிஎஸ்சி சென்டருக்கு போய்ட்டு உங்களுடைய ஆதார்